முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஏன் இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கேன்னா, எங்களுடைய அவைத்தலைவர் ரமேஷுடைய மனைவி பானுப்ரியா அப்படிங்கிறவங்க 2 நாளுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் அகால மரணம் அடைஞ்சாங்க. அவங்க எப்படி அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது, அவங்க 2-வீலரில் போகும்போது ஒரு கனரக வாகனம், அதாவது லாரி, அவங்க மேலே ஏறி அவங்க வந்து ஸ்பாட்லேயே இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மெயின் ரோடு வந்து விரிவாக்கம் பண்ணதுனால 108 ஆம்புலன்ஸும் அவங்க கிட்ட வர்றதுக்கு ரொம்ப காலதாமதமானதுனால அவங்கள டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போக முடியல. இதில் மிக வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, சிட்டிக்குள்ளே 8:00 AM மார்னிங் 6:00 வரைக்கும் தான் லாரியெல்லாம் வரலாம். பட் இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. அப்போ அந்த லாரிகளை சிட்டிக்குள்ளே பெர்மிட் கொடுத்து வருவதற்கு யார் அனுமதி பண்ணுறாங்க? இது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த லாரி வந்து அந்த டைமுக்கு சிட்டிக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனால் குடிபோதையில் அவங்களுக்கு அலோவ் பண்ண டைமை மீறி ஒரு நேரத்தில் சிட்டிக்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த குடும்பமே ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. என் பின்னாடி நிற்கிற ப்ளூ ஷர்ட் அவங்க தான் ரமேஷ். இன்றைக்கி அவங்க மகளுக்கு 1 தேதி ஒரு விழா வச்சுருந்தாங்க, மஞ்சள் நீராட்டு விழா. அதற்காக தான் அவங்க வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போகிறபோது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டிய ஒரு வீட்டில் இன்றைக்கி சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? ஸோ இது வந்து உண்மையிலே வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கோவை மாநகராட்சி வந்து இதை கடுமையாக வந்து குறிப்பிட்ட டைம் தவிர மீதி நேரங்களில் கனரக வாகனங்களை அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த மெயின் ரோடு, அது என்ன ரோடு, தடாகம் சாலை, அது உடனடியாக விரிவாக்கம் செய்யணும். அந்த தடாகம் சாலை விரிவாக்கம் செய்யாததுனால பல பிரச்சனைகள் இந்த ஏரியா மக்கள் வந்து சந்திக்கிற நிலைமை. நான் இங்கே வந்து பேசுகிறதே இந்த பகுதி மக்களுக்காக தான். இந்த மக்களுக்கு உடனடியாக சாலை விரிவாக்கம் செய்து உரிய நடவடிக்கை மாநகராட்சியும் தமிழக அரசும் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதான் சொல்றாங்க, இங்க வந்து ஆட்சிகள் தான் மாறிட்டு இருக்கு, எந்த காட்சியும் எதுவும் மாறுறதா தெரியல. எல்லாமே வந்து ஆட்சிகள் மாறுது, முதல்வர்கள் மந்திரிகள் மாறுறாங்க, ஆனா எந்த காட்சியும் மாறினதாக தெரியல. ஆனா அவங்களா சொல்றாங்க மாடல், திமுக மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஓராண்டில் 100 ஆண்டு சாதனைன்னு சொல்றாங்க. எந்த சாதனையும் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஓராண்டில் நடக்கல. அப்படியே தான் இருக்கு, அப்படியே இருக்கிற தமிழ்நாடு அப்படியே தான் இருக்கு. பாரத பிரதமர் வந்து ஒரு பிரதமராக அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கு வர்றாரு. இது ஒன்றிய அரசு, இவங்க தான் எல்லாத்துக்குமே பேர் மாற்றுவாங்கல்ல. எதுவாக இருந்தாலும் பேர் மாற்றுறது, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது, மாடலுங்கிறது, ஒன்றியம்ங்கிறது. அதனால யாருக்காவது பெனிஃபிட் இருக்கு, அதனால யாருக்காவது ஆதாயம் இருக்குன்னா அதை வரவேற்கலாம். பட் இந்த மாதிரி தான் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே இங்கே அரசியல் தான், எது தொட்டாலும் அரசியல் தான். அரசியலுக்கு மீறி மக்களுக்கோ நாட்டுக்கோ அதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா கேள்விக்குறி. இதுதான் உண்மை. ரொம்ப மோசமாக இருக்குது. மார்னிங் கூட நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் நிறைய நடக்குது. பட்ட பகலே ஈஸியாக வெட்டி போட்டு போகிறாங்க. முன்னாடியில் நம்ம பீகார் அங்கே தான் இந்த மாதிரி பார்த்து நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக கொலைகள் நடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. விசாரணை கைதிகள் விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் அவங்களையும் அங்கேயே கொல்லுகின்ற நிலைமை நிறைய இருக்குது. இதெல்லாம் மாறணும் அது அப்படின்னு சொல்லி காலையிலே நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். இது வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்து விமர்சனம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறார், கட்சியை சார்ந்து இல்லாமல் ஊடகத்தினர் மீதையும் அவரோட கோபத்தை காட்டிட்டு. அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணுங்க. ஏன் அண்ணாமலை அப்படி பேசுறாரு, அவர் என்ன சொல்றாருன்றது நீங்கள் அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். யாரு இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லைங்களா? 2 வருஷம் வந்து மிகப்பெரிய லாங் டைம் இருக்கு அதுக்கு. இப்பொழுதைக்கு எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் நேரம் வரும்பொழுது அதுக்கானது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறோம்.
அதுதான் எந்த வாக்குறுதியுமே அவங்க சொன்னது இது வரைக்கும் செய்யலீங்களே. தெருவுக்கு 10 டாஸ்மாக் திறக்கிறாங்களே, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை திறக்கிறாங்களா, வேலை வாய்ப்பை தராங்களா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா அப்படின்னா இதுதான் கேள்விக்குறி. இப்போ இந்த பகுதியில் வர எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன். அப்போ கார்பரேஷன் ஒன்று இருக்குது, என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் நான் வரேன்னு சொன்னதுனால வந்து குப்பை அள்ளுறாங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏன் இங்கே இருக்கிறவங்க மக்கள் இல்லையா, இது அவங்க கடமை தானே, ஏன் அந்த கடமையை மீறி அவங்க செயல்படுறாங்க? அவங்கவுங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு, அந்த டியூட்டியை அவங்க கரெக்டாக பண்ணாலே இந்த நாடு சீக்கிரமாக முன்னேறும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே அரசியல், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், ஏமாத்தணும், பொய் வாக்குறுதிகள் கொடுக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதோட முடிஞ்சுது அவங்க வேலை. அதனால நாட்டுக்கோ மக்களுக்கோ என்ன நல்லதுன்னு கேளுங்க, ஒன்றுமே கிடையாது. இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதுவும் கோயம்புத்தூரில் நானே நேரடியாக வந்து தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜின்னு வந்து இங்கேயே உட்காந்து டிஃபன் பாக்ஸில் கொலுசுகளை கொடுக்கறது, ஓட்டு காசு கொடுக்கறது, இதை தவிர அவங்க வேற என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் மக்களாகி நீங்கள் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு கார்பரேஷனில் என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்கு? ஏதாவது ஒரு ரோடு இங்கே நல்லா இருக்கா? ஏதாவது ஒரு சாக்கடை வசதி இருக்கா? லைட்ஸ் நல்லா இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ ஏன் தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் வர்றாங்க, மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து உட்காந்து ஓட்டுக்காக அராஜகத்தை கையில் எடுக்கிறாங்க? ஸோ மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். மக்கள் தெளிவாயிட்டா எல்லாமே இங்கே மாறும், அதுதான் உண்மை.